வர் எத்தகைய கண்களில் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவி சாய்ப்பேன் நான் என்றென்றும் அவர்களுடைய ஆண்டவராக இருப்பேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக அன்புக்கு இனியவர்களே இன்று நாம் கேட்கவிருக்கும் இறைவார்த்தை இயேசு நம்மை உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க அழைக்கிறார் உப்பு சுவை சேர்க்கும் ஒளி இருளிலிருந்து வழியை காண்பிக்கும் இருள் அகற்றி ஒளி நமக்கு வழியை காண்பிக்கும் நாம் நம்முடைய வாழ்வில் சுவையுள்ளவர்களாக இருக்கிறோமா நம்முடைய சொல் செயல் சிந்தனை அவற்றை சுவையுள்ளதாக மாற்றுகிறோமா நாம் இருளில் வாழ்கிறோமா அல்லது ஒளியின் மக்களாக பிறருடைய வாழ்க்கைக்கு ஒளி வீசுகிறோமா சற்று சிந்திப்போம் இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பாவ நாட்டங்கள் பலவீனங்கள் நினைத்து மனம் வருந்துவோம் இரையிறக்கத்தினால் நாம் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க இறைவனின் அருளை வேண்டுவோம் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி பாவியெண்ணை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையல் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்போதும் கன்னியான புனித அறியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை அழைத்து செல்வாராக ஆண்டவரே ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எதிருப்பலியை தொடர்ந்து இந்த கொரோனா தொற்றினால் துன்புறும் மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அரசுகளுக்காகவும் அரசு பொறுப்பில் இருப்பவர்களுக்காகவும் மருத்துவர்களுக்காகவும் இந்த கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்காகவும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் மன்றாடுவோமாக இறைவா இன்னல் இடையூறுகளில் எங்கள் புகலிடமும் நோய் நொடிகளில் எங்கள் ஆற்றலும் துன்ப துயரங்களில் எங்கள் ஆறுதலும் நீரே இவ்வாறும் மக்கள் மீது மனம் இறங்கி அருளும் இன்னல்களால் நாங்கள் முறையே அல்லலுற்றாலும் உமது பேர் இறக்கத்தால் இறுதியில் ஆறுதல் பெறுவோமாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் முதல் வாசகம் எளிய வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினாறு முடிய அந்நாள்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாள்களில் அந்த ஓடையும் வற்றி போனது அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார் நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார் அவர் அவரை அழைத்து ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார் அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார் அவர் வாழும் உம் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை பானையில் கையளவும் ஆவும் களையத்தில் சிறிதளவு எண்ணையுமே என்னிடம் உள்ளன இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம் அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார் எளிய அவரிடம் அஞ்ச வேண்டாம் போய் நீ சொன்னபடியே செய் ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார் அவர் போய் எளியா சொன்னபடியே செய்தார் அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர் எளியாவழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை களையத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவழி வீச செய்யும் எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும் போது எனக்கு பதில் இளித்தரலும் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய் மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள் எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள் பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முக வீச செய்யும் ஆண்டவர் என்னை தன் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் இருங்கள் பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும் ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீசும்படி செய்தரலும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தே பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலை அல்லா லூயா உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தியும் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி அதிகாரம் ஐந்த இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் முதல் வாசகம் எலியாவிற்கு இறைவாக்கினர் என்கிற ஒரு முழுமையை இறைவன் தன்னுடைய வெளிப்பாடுகளின் வழியாக காண்பிக்கிறார் என்பிக்கிறார் எலியா தன்னுடைய வாழ்க்கையே இறைவாக்காக மக்களுக்கு அறிவிக்க பஞ்சம் பட்டினி மழையின்மை என்கிற ஒரு சூழலில் எப்படி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இறைவன் நம்பினால் ஒன்றுமின்மையில் கூட வளமையை ஏற்படுத்த செய்ய வல்லவர் என்று என்கிற ஒரு உண்மையை எளியா இறைவாக்கினர் வழியாக அந்த சாரிபாத்து கைம்பெண் உணர்கிறார் அவருடைய உறவினர்களும் உணர்கிறார்கள் என்று நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் நற்செய்தி வாசகத்திலே இயேசு திட்டவட்டமாக ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார் அது மக்களுக்கு மிகவும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அவருடைய பல் பல்வேறு மறைவான வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஒரு உண்மையாக இருக்கிறது ஆனாலும் இயேசு வெளிப்படையாக கூறுகிறார் நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும் உப்பு தன்னுடைய சாரம் குன்றாமல் ஏதோடு இணைகிறதோ அதற்கு சுவை தரும் உப்பு சுவை மட்டும் தருவதில்லை பாதுகாப்பும் பாதுகாக்கும் வல்லமையும் கொண்டது உப்பில் போட்டு வைக்கும் ஒரு பொருள் அழியாமல் காக்கப்படும் உப்பு தன்னுடைய சாரத்தை இழந்தால் சுவையும் தராது அந்த பாதுகாப்பையும் இழக்கும் இரண்டாவது ஒளி ஒளி இருளில் இருக்கும் ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒளி வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அதனுடைய நீளம் அகலம் அதனுடைய திட்டம் வட்டம் அனைத்துமே நமக்கு தெரிய வரும் ஒளி இருளிலிருந்து நம்மை தெரிதலுக்கு கொண்டு வருகிறது இருளில் இருந்தோம் என்றால் புரிதல் தெரிதல் குறைவாக இருக்கும் என்ன இருக்கிறது என்று தெரியாது ஆனால் ஒளியில் இருக்கும் பொழுது ஒளி நமக்கு முழுமையான புரிதலையும் தெரிதலையும் கொண்டு வரும் இதை நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையோடு ஒப்பிடுகிறார் இயேசு உப்பாக இருங்கள் ஒரு பேச்சாளர் கூறிய ஒரு நிகழ்வு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது அவர் கூறுகிறார் நம் உடலிலிருந்து வெளிப்படும் எல்லாமே கழிவுதான் நம் உடலிலிருந்து வெளிப்படும் வியர்வை நம்முடைய உணவு கழிவு அனைத்துமே கழிவாகத்தான் இருக்கிறது ஆனால் நம் உடலிலிருந்து வெளிப்படும் ஒன்றை மட்டும் நாம் கழிவாக்க முடியா க கழிவாக்காமல் இருக்கலாம் அது என்னவென்றால் நம் நாவினால் நாம் வெளியிடும் சொற்கள் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் உப்பாக இருக்க இயேசு அழைக்கிறார் சுவை தரும் உப்பாக இருக்க உப்பு ஓர் ஓர்பற்று போனால் அது அதை எதை கொன்று ஓர்புள்ளதாக்க முடியும் அதை தெருவில் தான் கொட்ட முடியும் மனிதர்களில் காலில் மி மிதிப்படும் என்கிறார் நாமும் உப்பாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பிறர் வாழ்க்கைக்கும் சுவை தருவதற்காக நம்முடைய வார்த்தைகள் பிறரை வளர்க்கின்றனவா அல்லது வீழ்த்துகின்றனவா சற்று சிந்தித்துப் பார்ப்போம் உப்பு அளவாகத்தான் இருக்க வேண்டும் நாம் பேசும் பேச்சு அளவுடையதாக இருக்கிறதா அளவற்று இருக்கிறதா நாம் பிறரை வளர்க்கிறோமா சுவை தருகிறோமா அல்லது நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய என்ன கழிவுகளாக இருக்கிறதா சற்று சிந்தித்து பார்ப்போம் ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவருமே பிரகாசிக்க வேண்டும் நாம் நம்பும் நம்பிக்கையை பிறர் பிறர் நம்பும் வகை செய்ய வேண்டுமெனில் வார்த்தையால் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையால் செய்ய வேண்டும் என்கிறார் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய சொற்களையும் சிந்தனையையும் நாம் காணும் விஷயங்களையும் நம்பிக்கையுள்ளதாக உள்ளதாக இறைவன் அதில் பிரசன்னமாய் இருப்பவராக இருக்கிறதா அல்லது நாம் இறைவனை விட்டு விலகிக் கொண்டு இருளிலும் ஓகப்பற்று போய் தெருவில் கொட்டப்பட்டு மனிதர் காலில் மிதிப்படும் வகையில் நம்முடைய வார்த்தைகள் இருக்கின்றனவா நம்முடைய வாழ்க்கை இறைவனால் வழிநடத்தப்படுகிறது என்கிற உண்மை உணர்ந்தவர்களாக நாமும் அந்த இறைத்திட்டத்திற்கு ஒத்துழைப்பவர்களாகவும் உப்பாக ஒளியாக நமக்கும் பிறருக்கும் இருக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவனுக்கு நன்றி சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவ இணைத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும் ஏனெனில் உம் வார்த்தையானவரால் உலகை படைத்தீர் படைப்பு அனைத்தையும் சீராக இயக்கி வருகின்றீர் மனிதரான அந்த வார்த்தையானவரையே எங்களுக்கு இடைநிலையாளராக தந்தீர் உம் வார்த்தைகளை அவர் எங்களுக்கு எடுத்து கூறி தம்மை பின்பற்ற எம்மை அழைத்தார் நாங்கள் உம்மை வந்தடையும் வழி அவரே எங்களுக்கு விடுதலை அளிக்கும் உண்மையும் அவரே எங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பும் வாழ்வும் அவரே நீர் உம் திருமகன் வழியாக மனிதரை உமது பெயரின் மாட்சிக்காக உண்டாக்கினீர் அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் அவர்களை மீட்டீர் உமது ஆவியாரால் அவர்களை முத்திரையிட்டீர் அவர்களை ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றீர் எனவே இப்பொழுதும் என்றென்றும் தூதர் அனைவருடனும் உமது மாட்சியை மனமகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரித்து முழக்கமிட்டு சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் வன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா மனிதர்களின் அன்பராகிய இறைவா நீர் மெய்யாகவே தூயவர் புகழ்ச்சிக்கு உரியவர் மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர் எங்கள் நடுவில் இருக்கும் உம்முடைய திருமகன் மெய்யாகவே ஆசை பெற்றவர் அவரது அன்பே எங்களை கூட்டி சேர்த்துள்ளது அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகின்றார் அப்பத்தை பிட்டு வழங்குகின்றார் எனவே கனிவுமிக்க தந்தையே உம்மை வேண்டுகின்றோம் உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும் அவரே இந்த அப்ப ரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின்போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே தூயவரான தந்தையே உம் திருமகனும் எங்கள் ஆகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமர செய்தீர் இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசையின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உமது திருஅவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டுச் சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம் இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும் எல்லாம் உள்ள தந்தையே இந்த மறை நிகழ்வில் பங்கேற்கும் எங்களை உமது ஆவியாரால் உய்வித்து உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் உருவாகிட அருள் புரியும் மேலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஏனைய ஆயர்கள் அருள் பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் துறவியர் உமது அனைத்துலக மக்கள் ஆகியோரிடையே உறவின் பிணைப்பை உறுதிப்படுத்தியருளும் திரு அவையின் நம்பிக்கையாளர் அனைவரும் காலத்தின் அறிகுறிகளை நம்பிக்கையின் ஒளியில் ஆய்ந்தறிந்து நற்செய்தியின் பணியில் ஒருங்கிணைந்து ஈடுபட செய்தருளும் எல்லா மனிதரின் தேவைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள செய்தருளும் இவ்வாறு அவர்களது ஏக்கத்திலும் கவலையிலும் மகிழ்விலும் எதிர்நோக்கிலும் நாங்கள் பங்கு பெற்று மீட்பின் செய்தியை அவர்களுக்கு உண்மையுடன் எடுத்து சொல்வோமாக மேலும் அவர்களுடன் உமது ஆட்சியின் நெறியில் முன்னேறி செல்வோமாக உம் கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினால் மறைந்த அனைவரையும் நினைவு இறந்தவர்களில் இறந்தவர்களில் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர் அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும் அவர்கள் உமது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்க செய்தருளும் உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கியருளும் இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்திய பின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும் அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம் மேலும் புனித கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள் மறைசாட்சியர் புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நாங்களும் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்து போற்றுவோமாக இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு ஊறியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்து உதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் நிறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இச்செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவன் திருடலும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக ஆமேன் கலங்கிடும் வேளையில் காத்து என்னை ஆழ்கிறார் காரிருள் நீங்கவே கருணை தேவன் வருகிறார் கலங்கிடும் வேளையில் காத்து என்னை ஆழ்கிறார் காரிருள் நீங்கவே கருணை தேவன் வருகிறார் வறுமையில் துணைவனாய் வெறுமையில் தலைவனாய் உறவாக நிறைவாக வருகிறார் வருகிறார் ஆயிரம் பாடல் பாடுவேன் ஆனந்தம் வாழ்வில் காணுவேன் ஆயிரம் பாடல் பாடுவேன் ஆனந்தம் வாழ்வில் காணுவேன் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம் ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் இனியே இயேசுவே நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும் உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும் தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை வாரும் ஆமேன் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இறை அன்பில் வாழ உப்பாகவும் ஒளியாகவும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உங்க திருப்பள்ளி கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க உங்களுடைய திருப்பள்ளி கருத்துக்களோட திருப்பள்ளியை பார்க்குறதுக்கு திருவிழில்லியம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்